வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களை, பல சகோதரர்கள் வெற்றிகரமாக 2 நாட்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து நேற்று மகாசிவராத்திரி அன்னைக்கு சிறப்பாக செஞ்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலரும் மெசேஜில் இமெயிலில் தொடர்பு கொண்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மச்சரியத்திற்காக ஒரு நூல் நாம் எழுதிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க, பல வகையான கட்டுரைகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று பூரா இதே ஒர்க் தான். நான் வீடியோ கூட போடலைங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷன். அப்புறம் சிவராத்திரி அன்றைக்கே போச்சுங்க, நைட்டு வெடிய வெடிய வேறு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, ஈஷா யோக மையத்தில் நடந்துகிட்ருக்கிற அந்த பாடல் ஒரு பக்கம் அது பார்க்கல ஓடிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம கம்யூனிட்டிக்காக ஒரு புத்தகம் எழுத போகிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்கு. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் இத்தனை நாள் 1000 வீடியோக்களில் பேசினேன் பல விஷயங்களை வந்து நம்ம அதில் கொண்டு வர போகிறோம். அடுத்தது சித்தர்களின் ரகசிய பாடல்கள். பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் ஆதரவு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அத்தனையும் பெரும்பாலான பாடல்கள் நம்ம வீடியோவில் சொன்ன அனைத்தும், அது போக சில விளக்கம் கொடுக்க முடியாத, வீடியோவில் விளக்கம் கொடுக்க முடியாத பல பாடல்களை வந்து நம்ம புத்தகத்தில் கொண்டு வர போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாங்க. ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக தான் நான் இதை பற்றி சொன்னேன். ஏன்னா பிரம்மச்சரிய ரகசிய நூல் அப்படின்னு ஒரு பெயர் மனசில் உதிச்சிருக்குதுங்க, பிரம்மச்சரிய ரகசிய நூல். அதே மாதிரி ஆங்கிலத்தில் சீக்ரெட் ஆஃப் பிரம்மச்சரியா, தி சீக்ரெட் புக் ஆஃப் பிரம்மச்சரியா அப்படின்னு ஒரு தோணி இருக்குது. பட் உங்களுக்கு நம்முடைய புத்தகத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம், உங்களுக்கு ஏதேனும் சஜஷன் தெரிஞ்சால் இல்லை தோண்டுனா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 48 நாட்களுக்கு முன்னாடி புத்தகம் முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய புத்தகமாக வரப்போகுதுங்க. அப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து புத்தகத்தின் அளவு பெருசாக இருக்காது. ஒரு ஒரு பக்கத்திலும் எப்படி சொல்கிறதுங்க, ஊசியில் தைப்பது போல் நம்ம சரித்திரத்தில் நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம சொல்யூஷன், எத்தனை கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்க, அனைத்துக்கும் பெரும்பாலும் விடையளித்து புத்தகமாக வர்றதுனால அதுக்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல பேரை சஜஸ்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு வேக வேகமாக வந்துடலாம். நிறையா கேள்விங்க, இமெயிலே ஒருப்பட்ட கேள்வி. இமெயில் இருக்கிற கேள்வி எடுத்து வைக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வேகமாக படிச்சுட்டு வந்துடுறங்க. அடுத்தது வந்து சகோதரர் சொல்லியிருக்காரு, மை ஏஜ் இஸ் 21, புவனேஷ் சகோதரர். 8 மாசமாக செலிபஸியில் இருக்கேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டேஸ் வாட்டர் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் அண்டு கோஒர்க்கர் எல்லாம் உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. இந்த 2 டேஸில் 7 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ஒர்க் நார்மலாக போயிட்டு வந்த வேலைக்கு கூட மார்க்கெட்டிங் டார்கெட் ப்ரெஷர் ஆல்சோ செமையாக இருந்துச்சு. வெயில் ஆல்சோ அதிகம் இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக எனர்ஜி லெவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடிஞ்சது. எல்லாம் சிவனே துணை. வாழ்க வளமுடன் பிரகாஷ். வாழ்க வளமுடன். யூஸ் பாருங்கள், ஒரே வேளை சாப்பிடலைனா கூட ஒன்றுக்குமே முடியாமல் வீக்காக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட சகோதரர் 2 நாள் ஒரு வேளை உணவு கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் அவருக்கு இருந்த சக்தி பிரம்மச்சரிய சக்தி. நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறது உயிரணுக்கள். உயிரணுக்களை காப்பாற்றும் போது அது சிவமே நமக்குள்ளே இருக்கிற மாதிரி, சிவமே துணை அப்படின்னு சகோதரர் சொன்னது 100% உண்மைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக திருமூலர் சொல்லியிருக்காரு. ஆகவே நம்முடைய சிவலிங்கம், நம்முடைய ஜீவன் தான் நம்முடைய சிவம் அப்படிங்கிறத உணர்ந்து நம் சித்தர்கள் இருந்தாங்க. அதை இந்த தலைமுறைக்கு நம்ம படுவேகமாக கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறோம் உங்களுடைய துணையால். வாழ்க வளமுடன் சகோதரர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிவராத்திரிக்கு நல்ல விரதம் இருந்திருக்கீங்க, நானும் உங்கள் கூட தான் பயணிச்சுட்டு வந்தேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து வென் தி டெத்ஸ் ஆஃப், இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சகோதரர் வந்து பெயர் குறிப்பிட்ட மெயில் அனுப்பியிருக்காங்க. அவர் அனுப்பிய விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம் சகோதரர்கள் முன்னாடி கேள்வி கேட்டாங்க, எப்படி ஆபாச படத்தில் நடிப்பவர்கள் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, ஆனால் அவங்க உயிரணுக்களை வீணாக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எனர்ஜி குறையவே குறையாதா, எவ்வளோ உயிரணுக்களை வீணாக்கிற மாதிரியான படங்கள் எல்லாம் காட்டுறாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்காங்களே, ஹைட்டாக இருக்காங்க, மேன்லியாக இருக்காங்க, ஐஸ்வர்யா ராயோட அழகாக இருக்காங்க பெண்கள் எல்லாம் பார்த்தா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் ஒரு விதத்தில் பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு உண்மையான ரிசர்ச், அமெரிக்க தேசத்தில் ரிசர்ச் வந்திருக்கு, அது என்னென்னு படிக்கிற கேளுங்க. இங்கிலீஷில் படிச்சுறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். வென் டெத்ஸ் ஆஃப் 129 பான் ஸ்டார்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் ரஃப்லி 20 இயர்ஸ் வேர் அனலைஸ்டு, இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் பான் ஸ்டார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அன்யூஷுவலி லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் ஃப்ரம் சச் கேசஸ் ஆஸ் ட்ரக்ஸ், சூசைட், மர்டர், ஆல்கஹால் அபூஸ், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசீஸ்.
when the death ages of porn stars are were averaged, it was discovered that average life expectancy of porn star is only 37 years, whereas average American age is 78 years. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, ஒரு 130 பேர் வந்து ஆபாச படங்களை நடிக்கிறவங்களுடைய 20 வருட வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து மிக விரைவில் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக மரணத்தை தழுவுறாங்க. அதுக்கு காரணமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க, போதை பழக்கத்தில் அடிமையாயிடுறாங்க, பலவீனம் அடைஞ்சிடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்படி அபரிமிதமான மரணம் இளம் வயதிலேயே ஆபாச படங்களில் நடிப்பவர்களுக்கு ஏற்படுது ஆச்சுங்களா. அப்புறம் ஒட்டுமொத்த அமெரிக்கா, அமெரிக்கா தான் வந்து ஆபாச படங்களின் தலைநகரம் ஆச்சுங்களா. ஒட்டுமொத்தமாக ஆபாச படங்களில் நடிப்பவர்களின் ஆயுளின் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா ஒரு 35-37 வயசு வரைக்கும் தான் அவங்க வாழ்கிறாங்களே ஆச்சுங்களா, ஆபாச படத்தில் நடிக்கிறவங்க. அதே ஆபாசம் போன்ற விஷயங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சாதாரண வாழ்க்கை வாழ்கிற அதே தேசத்தில் இருக்கும் அமெரிக்கர்களின் வாழ்நாள் ஆல்மோஸ்ட் 75-80 வயசு வரைக்கும் அவங்க வாழ்கிறாங்க. சாதாரண மக்கள் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆபாச படங்களில் நடிப்பவர்கள் கிட்டத்தட்ட 35-36 வயசில் போயிடுறாங்க ஆச்சுங்களா. என்னவோ சொல்கிறாங்களே அதில் நடித்தா பிரைட்டாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அதாக இருக்காங்க, இதாக இருக்காங்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. ஆபாச படத்தில் நடித்தா மட்டும் அவங்க ஆற்றல் போயிடல, அதை பார்த்து சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஆயுள் எக்ஸ்பெக்டன்சியும் குறையும். ஏன்னா அதே மாதிரி தானே நான் வீரனுக்களை வீணாக்குறாங்க. ஆகவே சகோதரர்களே, பசு மரத்தாணி போல ஆச்சுங்களா, நம்ம முன்னோர்கள் பிரம்மச்சரியத்தை அவ்வளவு ஆழமாக சொன்னதுக்கு காரணம் கல்வி முறையையே பிரம்மச்சரியம் தான்டா, அதுதான்டா படிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவம் உணர்ந்ததுனால ஆச்சுங்களா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அதே மாதிரி இன்னொரு தாத்தா அவங்களும் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டியோட பாட்டி இப்போ தான் சமீபத்தில் இருந்தாங்க. பாட்டி அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழித்து அவங்க காலமானாங்க. இப்போது எல்லாருடைய ஆயுளுமே அந்த பாம்பு கொத்துறது, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இயல்பாக 110 வயசை தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிற மனிதர்கள் என் கார் பார்வையிலே பார்த்துருக்கேன், நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த கேட்ஜெட்ஸு கண்ட கருமத்தை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இளைஞர்கள் ஐம்புலன்கள்னாலே வீணாக்குறாங்க பல்வேறு விதத்தில். மேலும் நிறைய கேள்விகள் வருதுங்க, அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சகோதரர்களை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஆச்சுங்களா, ஆல் கிளிட்டர்ஸ் நாட் கோல்டு. ஆகவே அப்படியே ரொம்ப சூப்பராக காட்டிகிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. நம்முடைய ஆற்றலை நம்ம காப்பாற்றினாதான் நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும். பீஷ்மரே உதாரணம், ஹனுமாருக்கு மரணம், பீஷ்மருக்கு நினைக்கும் போது மரணம், ஹனுமாருக்கு அவர் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிற அளவுக்கு அவர் சிரஞ்சீவி. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர்களுக்கு ஆயுள் ரொம்ப அதிகம், அது அவங்க மனதை பொறுத்து ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஐ வாண்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன், எனர்ஜி வேஸ்டேட் த்ரோ thoughts and energy wasted through masturbation, which is high wastage of energy or both are same wastage of energy, please explain anna. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் விந்த சக்தியை வீணாக்காமல் இருப்பதன் மூலமாக காக்கப்படும் எனர்ஜி மனதின் மூலமாக வீணாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆச்சுங்களா. ஏன்னு கேட்டால், நம்ம மனசு சாதாரணமாக நினச்சிருந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அதில் கோபம், பயம், கவலை என்ன பண்ணிடுதுன்னா, அது வேதாத்ரி மகரிஷி அவர் தான் அழகாக சொல்லுவாருங்க. அதாவது வந்து சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளின் திருவள்ளுவர் சொல்லுவார். வேதாத்ரி மகரிஷி நம்முடைய உயிராற்றலை அப்படியே எடுத்து வெளியில் கொட்டிடும், புரிஞ்சுதுங்களா. மனம் என்னமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஆற்றல் வீணாகாது. ஆனால் அபரிமிதமான கோபம், அபரிமிதமான பயம், அபரிமிதமான கற்பனை வலை, கவலை, இது எல்லாமே நம்முடைய விந்த சக்தியை வீணாக்குவதற்கு இணையாக ஆற்றலை விரயம் செய்யக்கூடியது. அதுக்காகத்தானுங்க நம்ம பயிற்சி முறைகளில் தியானத்துக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் நம்ம என்ன சும்மா நீங்கள் ஃபோன் அப்படியே போதனை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வீணாக்காதீங்க விந்த சக்தியை காப்பாற்றிடுங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் அது மட்டும் பத்தாது ஆச்சுங்களா. விந்த சக்தியை நம்ம காப்பாற்றுறது மூலமாக நம்மக்கிட்ட பேட்டரி கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த கெப்பாசிட்டிக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு, அந்த கெப்பாசிட்டிக்கு பவரை வீணாக்காமல் வச்சிருக்கிறதுக்கு நம்ம ஐம்புலன்களை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அப்புறம் தவம் செய்யும் போது, மனம் ஒடுங்கும் போது வான்காந்த ஆற்றல் எனர்ஜி அப்படியே வந்து நம் அந்த பேட்டரியில் நிறையும் ஆச்சுங்களா. அதை தூங்கி எந்திரிச்சோன்னா வெடுக்கணுங்கிறது ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் தூங்கினா தானே, தூங்கினா
தூங்காம போயிட்டா டயர்ட் ஆகும்ல, தூங்கி எந்திரிச்சா எனர்ஜியா இருக்குல்ல, அது சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும் எனர்ஜியை விட பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களால் கொள்ளளவு அதிகம்ங்கிறனால எனர்ஜி அதிகமா இருக்கும். ஆற்றல் வான்காந்தத்திலிருந்து நம்ம ஈர்க்க முடியும். அப்போ எதுக்கு நம்முடைய பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாகிக் கொள்ளணும், பேட்டரிக்குள்ள ஆசிட் அதிகமா இருக்கிறது வரைக்கும் அதிகப்படியான பவரை இழுத்து வச்சுட்டு கரண்ட் இல்லாத சமயத்தில் சப்ளை பண்ண முடியுது இல்லைங்களா? உங்களுக்கு விளக்கறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த காலத்து விஞ்ஞானத்தில் பல்வேறு பொருள்கள் வந்ததுனால எளிமையாக விளக்க முடியுது, அதனால சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். விக்னேஷ் சகோதரர், நான் டீனேஜ், நோ ஃபேப்ல இருக்கேன், பட் வெட் ட்ரீம்ஸில் வருது. அப்புறம் அதுக்கு எதுக்கு நோ ஃபேப் ஃபாலோ பண்ணணும்? அதாவது சகோதரர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் இளம் வயதில் இருக்கேன், சுய இன்பம் செய்யாமல் தான் இருக்கேன், ஆனால் வெட் ட்ரீம்ஸில் போயிருதே, அப்புறம் நான் பண்ணிட்டு போகிறேனே அப்படிங்கிறார். இது பண்ணிட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்கிற காரணம் என்னென்னா, ஏன் வெட் ட்ரீம்ஸில் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போது தோட்டம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நீங்கள் எந்த இடத்துல பாத்தி போட்டுட்ருக்கிறீங்களோ தண்ணி திறந்துட்டு அந்த பாத்தியில் தான் போகும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பழக்கம், அது ஒரு குறிப்பிட்ட அளவு உயிரணுக்கள் நிறைஞ்சா அடுத்த செகண்டு நம்ம அப்படியே வீணாக்கி பழகி, இந்த சக்தி மூலமாக வீணாக்கி பழகிட்டோம். அப்போது அது அப்போ என்ன ஆகும், டேங்க் நிறைய உயிரணுக்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே அது எங்கே போகிறக்கு பார்க்கும், நம்ம எந்த பக்கம் குழி வெட்டி வச்சுருக்கிறோமோ அந்த வழியில் போக பார்க்கும், அதை நம்ம அடைக்கிறோம். அப்போ அடைக்கும் போது என்ன ஆகும், லீக்கேஜ் வரும்ல, லீக்கேஜ் வருது வெட் ட்ரீம்ஸில். அப்போது அதையும் மன உறுதியோடு தியானத்தினாலும் தவத்தினாலும் ஆழ்ந்து 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 விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளினால் நம்ம மேம்படுத்திக்கும் போது என்னாகும், அப்போது அந்த போகிற வீணாகும் பாதை அடைக்கப்படும். அப்போ அடைச்சிருச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து வீணாகிறது உயிரணுக்கள் விந்துசக்தி மூலமாக வீணாகிறதுக்கு பதிலாக மனதில் காந்த ஆற்றல் அதிகரிக்கும். அப்போது ஐம்புலன்கள் வழியாக பார்வை சக்தி அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகரிக்கும், சுவை உணர்வு அதிகரிக்கும், பல்வேறு விதங்களில் நம்ம ஆற்றல் வெளியாகிறதுக்கான வேலைகள் நடக்கும். அதையும் தியானத்தின் மூலமும் தவத்தின் மூலமும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தியானம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, தவம்னா அந்த ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு சூன்யத்தில் நிலைக்கிறது. ஆச்சுங்களா? எடுத்தோன்னே தவத்துக்கு போயிட முடியாது, எடுத்தோன்னே தியானத்துக்குள்ளே தான் போக முடியும். தியானத்தில் நிலைக்க நிலைக்க நிலைக்கு தவம் சித்தியாகும். ஆச்சுங்களா? ஆகவே சகோதரரே, மன உறுதியோடு இளம் வயதில் பிரம்மச்சரியத்தில் எப்படி நிலைப்பது என்பதற்காக, அப்புறம் மாரல் ஸ்டடிஸ் இதெல்லாம் கலந்தது கல்வி முறையாகவே இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. மாரல் ஸ்டடிஸே இல்லை, ஆச்சுங்களா? அந்த போதனை வகுப்புகளே இல்லை, என்ன ஒரு நூலகங்கள் கூட ப்ராப்பராக பள்ளிகளில் மெயின்டைன் ஆகுதுன்னு தெரியல. மகப் பண்ணணும், வாந்தி எடுக்கணும், பரீட்சையில் இதுதான் ஆச்சுங்களா? அப்புறம் அது வாழ்க்கையில் பயன்படுமான்னு தெரியாது ஆச்சுங்களா? இப்போ அதை நிறைய பேர் குறை சொல்கிறதுனால அதில் டச்சப்பெல்லாம் பண்ணி அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரம்மச்சரியங்கிற மூலத்தை பிடிக்காத வரை கல்வி முழுமையாக அடையாது ஆச்சுங்களா? இதையெல்லாம் நம்ம மிக தெளிவாக நம்ம புத்தகத்தில் மிக டீட்டெயில்டாக நம்ம மென்ஷன் பண்ணி எழுதியிருப்போங்க. ஆகவே ஒரு ஒரு இளைஞர்களும் நம்ம இந்த காலத்து கல்வி முறையை எடுத்துக்கோங்க, அதே சமயத்தில் அதனோடு பிரம்மச்சரியத்தை நம்ம இணைக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. அப்போது இந்த கால கல்வி முறையை அவ்வளோ மெனக்கட வேண்டியதில்லை. வருஷம் பூரா ஒரு அஞ்சு புத்தகத்தை மனப்பாடம் மட்டும் பெரிய விஷயமே இல்லை. பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறவங்க கோடான கோடி ஸ்லோகன்களை மனப்பாடம் பண்ணி மகாபாரதமாகவும் ராமாயணமாகவும் வேதங்களாகவும் அப்படி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா இந்த காலம் வரை வந்து சேர்ந்துருக்குன்னு பலாயிரம் வருடங்களை வந்திருக்குதுன்னா இப்போ போலைச்சூடியில் எழுதி இல்லைங்க, மனப்பாடம் பண்ணி பிரம்மச்சரியமானவர்கள் மனநம் செஞ்சு கொண்டு வந்து சேர்த்துனதான் இத்தனை லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் ஆச்சுங்களா? அது மாதிரி மக பண்ணுறதுல ஒரு விஷயமே இல்லை பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருந்தாங்கன்னா. ஆகவே இந்த பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறதுக்கான அனைத்து விதமான சூட்சமங்களையும் நம்ம அந்த புத்தகத்தில் கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு இந்த வெட்ரீம்ஸ் அந்த ட்ரீம்ஸ் இது எந்த எந்த குழப்பமும் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம வீடியோஸ்லேயே அதை பற்றி நிறைய விளக்கியிருக்கோம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, திருநீருக்கும் காந்த ஆற்றலுக்கும் தொடர்பு உள்ளதான்னா சித்தர்கள் அனைவரும் திருநீரை முதன்மைப்படுத்துவது ஏனென்னா? வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக போகும். ஞானத்தில் பார்க்கும்போது ஒரு விதத்திலும் பக்தி மார்க்கத்தில் பார்க்கும்போது ஒரு விதத்திலையும் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா? ஞான மார்க்கம் அப்படிங்கிறது வந்து உண்மையை அதன் வெட்ட வெளிச்சத்தில் பார்த்து ஞானத்தின் மூலமாக அறியிறது. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை, நம்பிக்கையில் போகிறது ஆச்சுங்களா? இப்போ வந்து நம்ம ஞான மார்க்கத்துக்கு முதன்மை கொடுத்து போகிறதுனால இப்போது ஜீவனே சிவலிங்கம் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தினால அந்த ஜீவன் சிவலிங்கத்திலிருந்து திரு அப்படின்னா கடவுள், நீர் அப்படின்னா என்ன, விந்து சக்தி. புரிஞ்சுதுங்களா? திருநீர் என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா? மந்திரமாவது நீர், மா மருந்தாவது நீர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு விதத்துக்கும் சேர்த்து எழுதி வச்சுருக்காங்க சித்தர்கள். பக்தி மார்க்கத்துக்கும் பொருந்துற மாதிரி, ஞான மார்க்கத்துக்கும் பொருந்துற மாதிரி ஆச்சுங்களா? ஆகவே இந்த சித்தர்கள் வந்து
நீர் அப்படின்னு என்று சொன்னால் நீர் என்பது என்ன? திரவம். புரிஞ்சுதுங்களா? திரவம். அப்புறம் வெண் நீர்னு சொல்லுவாங்க, திரு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் உடலில் இருக்கும் ஆண் இனப்பெருக்க பாகத்தையும் பெண் இனப்பெருக்க பாகத்தையும் இணைத்த ஒரு லிங்க வடிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஞான மார்க்கத்தில் அவங்க வந்து ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து, ஏன்னா திருமூலர் அதான் சொல்லியிருக்கிறார், அண்டத்தில் சிவம் பிண்டத்தில் உயிரணுக்களாக போற்றப்படுகிறார் ஆச்சுங்களா, ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லப்பட்டிருக்காரு. ஆகவே இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து வர்ற நீர் திரு நீர், இறைவனின் நீர். அப்போ அது ஏன்னா உயிரணுக்கள், அதில் இருக்கிற உயிரணுக்கள்லாம் இறைவன் தான் ஆச்சுங்களா, உயிர் உயிராக இருப்பதே சிவன் தான் இல்லைங்களா. ஆகவே அதுக்கும் காந்தாற்றலுக்கும் தொடர்பு இருக்கா? அபரிமிதமான தொடர்பு, அபரிமிதமான தொடர்பு. உங்ககிட்ட உயிரணுக்கள் இருந்தா தான் காந்தாற்றலே இருக்கும். உயிரணுக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வீணாக்காமல் காத்து வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காஸ்மிக் எனர்ஜியை காப்பாற்றி வைத்துக் கொள்ளும் சக்தி நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஏன் வெள்ளை கலர்ல நம்ம வந்து மாட்டின் சாணம் எல்லாமே வச்சு தயாரிச்சு அந்த செட் வச்சிரோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை உணர்த்துவதற்கு சிம்பாலிக்க நான் என்னுடைய உயிரணுக்களை உயிர் ஆற்றலை மேல் நோக்கி எடுத்து வந்து தலையில் சூடுபவன் அப்படின்னு உணர்த்துவதற்கு. புரிஞ்சுதுங்களா? நான் என்னுடைய உயிரணுக்களை கீழ் நோக்கி வீணாக்க மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அந்த காலத்துல சன்னியாசிகள் அனைவரும் திருநீர் அணிஞ்சாங்க. ஏன்? தன்னுடைய உயிரணுக்களை கீழ் நோக்கி போக விடாமல் மேல் நோக்கி காத்து கொண்டிருப்பவன். அப்ப திருநீர் அணிந்த ஆண்கள் ஆண்களை பெண்கள் நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கூட விருப்பப்படாத ஒரு மனிதர்கள் அப்படியெல்லாம் உணர்த்தருக்கு. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர், இதை பத்தி நிறைய பேசலாம். அது ஒரு ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்வாங்க. நம் சமுதாயம் இன்னும் முழுமையாக ஃப்ளாட்டர்ட் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா பிரம்மச்சரியத்தை பத்தி எவ்வளவோ நம்ம முன்னோர்கள் ஓப்பனா பேசியிருக்காங்க, ஆனா பள்ளிகளிலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் எஜுகேஷன் சொன்னால் பிரம்மச்சரியம் தான் செக்ஷுவல் எஜுகேஷனே, பிரம்மச்சரியத்தை போதிக்கிறதா செக்ஷுவல் எஜுகேஷன், அது நம்ம கல்வி முறைக்கே அதுதான் பேராக இருந்தது. ஆனால் அதே மறந்துட்டு காமத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கிற அளவுக்கு குழந்தைத்தனமான ஜென்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கிறனால நம்ம பெருசாக எதை பற்றியும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். எல்லாம் நல்லபடிக்கு இருக்கும். திருநீர் என்பது அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. திருமணம் ஆகாத இளைஞர்கள் அனைவரும் திருநீர் சூடும் போது விந்துஜெயம் பயிற்சி செய்யும் அனைவரும் திருநீர் வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் திருநீரை நீங்க மேல் நோக்கி எடுத்து தலையில் சூடுபவர். அவ்வளவுதான் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஈழத்தைச் சேர்ந்தவன், இதற்கு முதலும் உங்களுடன் பேசியுள்ளேன். நான் மகாசிவராத்திரிக்கு 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து இன்று காலையில் தான் விரதம் முடித்தேன். நல்ல எனர்ஜியாக உள்ளது. 10-15 நாட்களாக என் இடது கண் துடிக்கிறது. என்ன காரணம் ஐயா? 2 டேஸ் விரதமுடன் இது நின்றுவிடும் என்று எண்ணினேன், ஆனால் நிற்கவில்லை. இதற்கு தீர்வு சொல்லுங்கள் ஐயா. நான் தற்போது 41 நாளில் உள்ளேன். இன்னொன்று, நான் ஒரு பெண்ணை 4.5 வருடங்களாக காதலித்து வந்தேன். தற்போது அவள் என்னை விட்டு சென்று 4 மாதங்கள் ஆகின்றன, ஆனால் அவளுடைய நினைவுகளை மறக்க முடியாமல் உள்ளது. இதற்கும் தீர்வு தாருங்கள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் 100 நாட்கள் இருக்க உத்தேசித்துள்ளேன். அன்பு சகோதரர், ரொம்ப சந்தோஷம். ஈழத்திலிருந்து பலரும் மெயில் அனுப்பி தொடர்பில் இருக்கீங்க, சந்தோஷம். 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க மகா சிவராத்திரிக்கு, சூப்பருங்க. அப்புறம் 41 நாள் வந்து இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அதுவும் அருமை. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 நாட்கள் இடது கண் துடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இடதுகண், அதாவதுங்க நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கண் துடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பலன்கள் நல்லா எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த காலத்தில் பெருசாக பொருந்துறது இல்லை ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து ஏதோ கண்ணில் கோளாறு அது இதுன்னு பயப்படுத்தி வணிக மருத்துவத்துக்குள்ளே இழுத்துக்கலான்லாம் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா தானாக சரியாயிரும். இடது கண் வலது கண் துடிப்பதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் காந்த ரீதியாக தொடர்பு இருக்கும் ஆச்சுங்களா. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை, உங்களை ரொம்ப நெருங்கியவர்கள் வந்து மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த சில சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து கொஞ்சம் கவனப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி வருது. அப்படியெல்லாம் கூட எடுத்துக்கலாமுங்க. அப்போ வணிக மருத்துவம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில நரம்பு முடிச்சுக்களில் வந்து இதாகும், அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கள சொல்லுவாங்க. இது பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஆச்சுங்களா. இது நானே எனக்கு அனுபவப்பட்டிருக்குது நிறையா தடவை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வலதுகண் துடிச்சிட்டு இருக்கும், ஏன்னே தெரியாது. அப்புறம் சரி வலதுகண் துடுக்குனா ஆம்பளைகளுக்கு வலதுகண் துடிச்சா கெட்டதுன்னு சொல்லுவாங்களோ, அப்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் அது துடிக்கிறது ஆனால் நின்றும். அப்புறம் பார்த்தா ஏன் துடிச்சது, எதுக்கு தேவையில்லாமல் வந்து மனசில் அந்த குழப்பம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இடதுகண்லையும்
இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, பத்து பாஞ்சு தடவை நடந்தது. நாமளும் ஏதாச்சும் பெருசாக நடக்கணும்னு பார்த்துட்டு இருப்போம், அங்கே ஒன்றும் நடக்காது ஆச்சுங்களா. அதனால் அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்கோங்கிறது இல்லைங்க, உங்களுடைய தவத்திலும் தியானத்திலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, தியானம் செய்யும்போது கொட்டாய் வருகிறது, தியானம் செய்யும்போது வாயில் சளி போன்று திரவம் சுரக்கிறது, திரவத்தை அப்படியே விழுங்கலாமா? வாழ்க வளமுடன். தியானம் செய்யும்போது கொட்டாய் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து உறங்கும்போது என்ன பண்ணுவா, கொட்டாய் வரும். ஏன்னா உறங்கும்போதும் காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளே போகுது, நமக்குள்ளே நிறைய ஆரம்பம். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு எனர்ஜெட்டிக்காக இருக்கு, உடலில் இருக்கும் குறைகளை எல்லாம் சீர் செய்யறதுக்கு. இப்போ நீங்கள் தியானம் செய்யும்போது கொட்டாய் வருதுன்னா, மனம் ஒடுங்கின காரணத்தினால காஸ்மிக் எனர்ஜி உள்ளே நுழைகிறது, கொட்டாய் வர்றது, கண்ணில் ஆனந்த கண்ணீர் மாதிரி வர்றது, இது எல்லாம் இயல்பு, ரொம்ப பேசிக்கு. இதையெல்லாம் ஒரு விஷயமா நினச்சிக்காதீங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்டம் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்குள்ளே காஸ்மிக் எனர்ஜி நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம், அவ்வளோதானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, தியானம் செய்யும்போது வாயில் சளி போன்று திரவம் சுரக்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உமிழ் நீர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா போக போக சரியாயிடும், அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதாவது வாய்க்குள்ளே இருக்கும் வரை அது உமிழ் நீர் தான் ஆச்சுங்களா, அது வெளியில் போயிட்டா தான் அது எச்சில்ங்கிறது, நீங்கள் முழுங்கிக்கலாம், தவறில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, அண்ணா எனது பெயரை குறிப்பிட வேண்டாம், நான் 250 நாட்களாக செலிபசி பண்ணிட்டு வரேன், நேற்று முழுவதும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன், இன்று அதிகாலை 3:30 மணிக்கு பிராணதவம் அரை மணி நேரம் செய்தேன், பின்பு முத்திரை பதித்தல், காப்பு, கவசம், மொத்தமாக 1 மணி நேரம் முடிஞ்சது, 4:30லேருந்து 3:30லேருந்து 4:30 வரை சூப்பருங்க. பின்பு கண் முழித்தேன், கண் முழித்தவுடன் வெள்ளையாக ஒரு ஒளி எனக்கு நேராக வெளியிலிருந்து வந்து எனது நெற்றிக்குள் சென்றது, இந்த நிகழ்வு பற்றி எனக்கு புரியவில்லை, இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். சகோதரரை, நீங்கள் 250 பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, அப்போ உங்களுடைய விந்துஜெயம் பயிற்சியும் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடந்துட்டுருக்கும், அப்போது உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு 48 இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சாலே ஆக்னா சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆயிரும். அப்போது நீங்கள் தவம் செய்யும்போது நெற்றி பொட்டில் எல்லாம் உணர்வு வந்துச்சுன்னா ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. இது சம்மந்தமாக மிக விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாடர்ன் செலிபஸில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி எழுப்புதலுக்கான சில டெக்னிக்ஸோடு சேர்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். கொஞ்சம் புத்தகம் எழுதுகிற பணியும் போயிட்டுருக்கிறதுனால விரைவில் அதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேங்க. ஸோ அனைவரும், மாடர்ன் அண்ட் மங்க் மோடில் இருக்கிற அனைவருமே, நான் விந்துஜெயம் செய்யும் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டலினி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி அதற்கான சில சில ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கிறத சொன்னால் எல்லாமே வெற்றிகரமாக வந்திருக்கு. நீங்கள் சொன்னதும் ஒரு காரணம், ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா மெடிடேஷன் பண்ணுறவங்க மார்னிங் மேக்ஸிமம் எத்தனை மணி வரை செய்யணும், 7 AM வரைக்கும் செய்யலாமா, ஆஃப்டர் மெடிடேஷன் யோகா பண்ணலாமா, ப்ளீஸ் டெல் டைமிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் யோகா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சி முறைகளில் பெரும்பாலும் தியான முறைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால அளவு இல்லை. பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு வந்து 24 hours மெடிடேஷன் பண்ணலாம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவம் செய்யலாம் ஆச்சுங்களா. இந்த லிமிட்டேஷன்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அதுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். பெரிதாக இதை ஒரு விஷயமா எடுத்து கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். வெட்ட வெளியில் மெடிடேஷன் பண்ணும்போது மார்னிங் சூரியன் வந்த பின்னர் நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை தலை வழியாக சூரியன் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களே உண்மைதானா? இரவில் செய்யும்போது சந்திரன் நம்முடைய சக்தியை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களே. ஆஃப்டர்நூன் ஐ ஃபீல் வெரி டயர்ட் அண்ணா வெளியில் பண்ணும்போது. ஆமாங்க, ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் பயிற்சிகள் நிலத்திலும் டச் பண்ணாமல் ஆகாயத்திலிருந்து வான்காந்தத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் ஒரு அறையில் கீழே விரிப்பு போட்டுட்டு செய்யணும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தவம் நம்ம பயிற்சி சொல்லியிருப்போம், சூரியனிலிருந்து நீங்கள் சக்தியை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த பயிற்சி செய்யும்போது மண்ணில் காலை வச்சு தான் செய்யணும் ஆச்சுங்களா. மண்ணில் கால் வைக்காமல் செஞ்சால் கண் எரிச்சல் அதிகமாயிடும். ஆகவே தவ முறைகளுக்கு ஒவ்வொரு தவத்துக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது, ஆகவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லா தவத்தையும் போய் வெட்ட வெளியிலலாம் செய்யக்கூடாது. வெட்ட வெளியில் செய்யும்போது அபரிமிதமான காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறைஞ்சிச்சுன்னா அதை தாங்குகிற சக்தி இந்த காலகட்டத்தில் பெரும்பாலானோருக்கு இல்லைங்க, புரிஞ்சுக்கலாம். சித்தர்களே கொகைக்குள்ளே போய் தான் தவம் பண்ணாங்க, வெட்ட வெளியில் உட்காந்துலாம் பண்ண மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, வெட்ட வெளியில் தவம் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் மீன்ஸ் வந்து பல வருட பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, இன்ற ஒழுக்கத்தில் மகான் வள்ளர் தலையை கண்டிப்பாக மூடி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. ஆற்றல் வெளியே செல்லாமல் இருக்க இஸ்லாமும் கண்டிப்பாக தலையில் தொப்பி அணிந்துதான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. சிங்குகளும் கண்டிப்பாக தலையில் தொப்பி அணிந்து மறைக்க வேண்டும் சொல்கிறாங்களே, காரணம் என்ன?
இன்றைய ஒழுக்கத்தில் வாழ்க வளமுடன் சகோதரரே, இதுக்கு வந்து ஒரு மறைமுகமான காரணம் உண்டு. அதாவது நம்மளுடைய உடலில் உள்ள சக்கரங்கள் வந்து விரலை வைத்து காந்தத்தினால் ஆக்டிவேட் செய்ய முடியும். அப்புறம் ஏதேனும் ஒரு அழுத்தம் கிடச்சிச்சுன்னா அது ஆக்டிவேஷனில் இருக்கும். அதுதான் காரணம், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஆகுனா துரிய சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேஷனாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை தலையில் வச்சிங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க மேல் நோக்கிய, புரிஞ்சுதுங்களா, கீழ் நோக்கிய கவனம் இல்லை, மேல் நோக்கிய கவனமாக இருக்கிறதுக்காக நம் முன்னோர்கள் கவனம் கீழே போயக்கூடாது, இனப்பெருக்கு பாகத்தை நோக்கி உயிராற்றல் வீணாகும், மேல் நோக்கி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று சிம்பாலிக்கே உணர்த்து இருக்கு. இன்னொன்று, ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும்போது கவனம் மேல் நோக்கியே இருக்கிறதுனால ஓரளவுக்கு உயிராற்றல் காப்பாற்றப்படும் இல்லைங்களா? இன்னும் அடுத்த ஸ்டேஜை பார்க்கும்போது குண்டலினியில் துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. அதை சாதாரண மனிதர்கள் வந்து புரிஞ்சு கொள்வது வந்து பார்த்தா வேற வேற மாதிரி, அதை ஒரு ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறாங்க. ஸோ அது அவர்கள் அறிவுக்கு தகுந்தாற் போல இருந்துட்டு போட்டோம், நம்ம நமக்கு தகுந்தாற்போல நம்ம புரிஞ்சுக்குவோம். வாழ்க வளமுடன். அப்படின்னா நானும் மெடிடேஷன் பண்ணும்போது தலையில் துணியை கட்டி மறைக்கலாமா ஆற்றலை காக்க எக்ஸ்பீரியன்ஸ்? ஆற்றல் எல்லாம் போகாதுங்க, நீங்கள் தலையில் துணி கட்டினா தான் ஆற்றல் இருக்கும் இல்லைன்னா போயிடணுங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய துரிய சக்கர ஆக்டிவேஷனுக்காக, மேல் நோக்கிய எண்ணங்களுக்காக குறிப்பிட்டதுதான். இதில் ஆற்றல் போகாது. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெயமோகன் சகோதரர், ஹாய் ப்ரோ, 71 இவ்வளோ டேஸாக நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, பட் டுடே கொஞ்சம் டயர்ட்னஸ், எந்த ஒர்க்கும் செய்ய தோண மாட்டேங்குது, ஃபேஸில் ஒரு தெளிவில்லை, மந்தமாக இருக்குது, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக யாருக்காவது கால் பண்ணி பேசணும்னா கூட நெர்வஸாக ஃபீல் ஆகுது. ஒரு ஒர்க் பண்ணினா நம்ம லைஃப் அப்டேட் ஆகும்னு தெரியும், அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் அதில் நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு தேவையில்லாத பயம் வருது. இந்த டைமில் ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, பட் நான் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இது ஃப்ளாட் லைன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமை எப்போ கிளியர் ஆகும் அண்ட் எப்படி இந்த ஃபீல்டிலிருந்து எஸ்கேப் ஆகிறது, ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. வாழ்க வளமுடன். நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போதுங்க சிவநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே வரும். சிவநிலை அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக், அப்போது சக்தி நிலையாக அது கன்வர்ஷனாக மாற்றுறதுக்கு வந்து நம்ம தவ முறைகள் பயிற்சி முறைகளெல்லாம் கூட சேர்த்திக்கணும். ஏன் சித்தர்கள் வந்து அஷ்டாங்க யோகம்னு அவ்வளோ கடுமையான யோக பயிற்சிகளையும் சேர்த்து செஞ்சாங்க? ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு தவம் மட்டுமே செஞ்சுட்டு இல்லை, ஏன் உடல் பயிற்சிகளெல்லாம் சேர்த்திட்டாங்க? ஏன்னா ஆற்றலை ஆச்சுங்களா, ஆற்றலை வந்து நம்ம உடல் சக்தியாக கன்வர்ஷன் பண்ணி எனர்ஜியை மாற்றணும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழ்ந்த அமைதியில் உங்ககிட்ட ஆற்றல் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லைன் மாதிரியெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல் கொண்டு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உடல் பயிற்சி, கட்டாய உடல் பயிற்சி, ஒரு அரை மணி நேரம் முதல் 30-31 மணி நேரம் வரை செய்யணும். தியானம் செய்யணும், 1 மணி நேரம் ஆழ்ந்து தியானம் செய்யுங்க. இப்போ ஃப்ளாட் லைன்லேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். இது என்னாகும் தெரியுங்களா, ஒரு கற்பூரம் இருக்குது அதில் தீ வச்சிங்கன்னா என்னாகும், அது நல்லா எரியும், பிரகாசமாக எரியும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கும் உயிரணுக்கள் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து விந்துஜெயம் பயிற்சிகள் மற்றும் போன்ற பல்வேறு பயிற்சிகள் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நெருப்பு துண்டம் போல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சமுதாயத்துக்கு அபரிமிதமாக பயன்படும். சோர்ந்து போய் கோர்றது இல்லைங்க, அது ஆற்றல் இருக்குது, ஆனால் அது உடலை பல்வேறு கோணங்களில் உடல் தன்னுடைய வழியிலேயே சரி பண்ண முயற்சி பண்ணும். ஆனால் நீங்கள் அதற்கு ஒரு தூண்டுதலை போல அதற்கான பயிற்சி முறைகளை சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு இந்த ஃப்ளாட் லைனின் பாதிப்புகள் அபரிமிதமாக குறையும் சகோதரரே. வாழ்க வளமுடன். அதற்காகத்தானே நம்ம இத்தனை பயிற்சிகளை போட்டு வச்சிருக்கிறோம் ஆச்சுங்களா. இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் இலவச பயிற்சிகள்லேயே நீங்கள் தாராளமாக கலந்து நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மங்க் மோட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்க ஆச்சுங்களா. அப்போது ஏன் மனசு வந்து வெளியில் போய் இயங்க மறுக்குது அப்படின்னா உங்களுக்கு தவம் அதிகமாக தேவைப்படுது, புரிஞ்சுங்க. லோன்லி அப்படியெல்லாம் மனசு தோணுதுன்னா அப்போ உங்களுக்கு தியானம் தேவைப்படுகிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உடல் கேட்குது, உடல் வந்து தனக்குள்ளாக நிலைக்க சொல்லி வேண்டுது உங்களை பார்த்து. அப்போ நீங்கள் அதுக்கான வழியை காட்டுங்க, அதை நீங்கள் பண்ணுங்கள். உடல் நாக்குக்கு திடீர்னு இனிப்பு சுவை கேட்கும், என்ன பண்ணுவோம், ஒரு டீ குடிக்கலாம் மாட்டு இருக்கும், அப்போ ஏதோ ஒரு பழம் சாப்பிட்லாம், திடீர்னு பார்த்தா மாம்பழம் சாப்பிட்லாம் மாட்டு இருக்கும், பலாப்பழம் சாப்பிடலாம், நாக்கு கேட்குது இல்லைங்களா. அந்த மாதிரி உடல் கேட்குது, உங்ககிட்ட ஆற்றல் இருக்குது, அபரிமிதமாக உயிரணுக்களை காத்த ஆற்றல் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியின் தேவை இருக்கிறது. ஆற்றல் இப்போது கொடத்து கொள்ளளவு அதிகம் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே வந்து ஆற்றலை நிறைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும், தியானம் செய்யுங்கள், பயிற்சி முறைகள் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களை இன்னும் பல மடங்கு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போகும், புரிஞ்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது விக்கி சகோதரர், பிரம்மச்சரியம் பயிற்சி செய்யும் போது டிவி சினிமா இதையெல்லாம் பார்க்கலாமா? இல்லைங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாம் சரிங்களா. வாழ்க வளம். ஏன்னா நீங்கள் பயிற்சிகள் செய்யும் போது உங்கள் கவனம் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கும்,
இதே வெளியில போற மாதிரியான கவனத்தை சிதற செய்யும் பயிற்சி விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்கள் கவனம் அங்க போயிட்டு இருக்கும், உங்க ஆற்றல் அங்க போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து சில ஆண்கள் வீட்டோட மாப்பிள்ளையா போறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து. தூக்கம் தியானம் ஆகுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போறது, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய கலாச்சாரத்துல வந்து அது வந்து சூழலுக்கு தகுந்தாற் போல முடிவெடுக்கிறதுங்க. நாம வந்து இதெல்லாம் தவறுன்னு சொல்லவும் முடியாது, இது சரின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அது ஒரு அடிமை பொழப்பு, புரிஞ்சுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை பொழப்பு. அடுத்த குடும்பத்துக்கு நாம் ஒரு அடிமையை போல வாழ வேண்டியதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சுயமா முடிவெடுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம போயிடும், பல வருடங்கள் வீணாயிரும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து வந்து தியானம், தூக்கம் தியானம் ஆகுமா? தூக்கம் தியானம் ஆகாதுங்க. தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் குறைபாடுகளையெல்லாம் சீர் செய்யும் தான், ஆனால் தியானம் வந்து நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால காந்த ஆற்றல் வந்து அபரிமிதமாக பெருகும். அதாவது தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தூங்குனா உடம்பு வலிக்கும், உடம்புனால முடியாது, தாங்காது. ஆனால் தியானம் நாள்பட நாள்பட நீண்ட நேரம் செஞ்சால் சக்தி அதிகரிக்கிறது நல்லா உணர முடியும். ஆச்சுங்களா? தியானம் செஞ்சு பழகுங்க, பழகுனீங்கன்னா அப்போ அதோட அருமை தெரியும். அதாவது 15 நிமிடம் வந்து உடலை மட்டுமே நினைத்து அருணகிரி தவத்தில் நிலைச்சிருந்தோம் அப்படின்னா, இல்லை உடல் தளர்தல் போன்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தா அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாயிரு. புரிஞ்சுங்களா? வெறும் 15 நிமிடம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாயிரு. ஏன்னா கான்சியஸாக வான்காந்த ஆற்றல் நம்ம ஈர்க்கிறோம், நம் உடல் பாகங்கள் மேலே ஈர்க்கிறோம். அப்போது சுயம்பு நிலையில் இருக்கும்போது அருணகிரிநாதர் அவ்வளவு நோய்களில் இருந்தும் மீண்டு வெளியில் வந்திருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், தியானம்ங்கிறது அது வந்து அல்டிமேட். அப்போது தூக்கம் அப்படிங்கிறது அது இயல்பு, எல்லா மிருகங்களும் தான் தூங்குது. ஆச்சுங்களா? அது அதுக்கு வந்து அது தியானத்துக்கு இணை ஆனது அல்ல. வாழ்க வளமுடன். அடுத்தது விக்கி சகோதரர் கேட்டிருக்கீங்க, பிரம்மச்சரியம் ஃபுட்ஸு எத்தனை வேளை சாப்பிட வேண்டும், என்ன ஃபுட்ஸு சாப்பிட வேண்டும், 6 சுவையில் எதை எடுத்துக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது? வாழ்க வளமுடன் சகோதரரே. பிரம்மச்சரியம் நம் உணவுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான வீடியோஸில் சொல்லலை. ஏன்னு கேட்டால் ஒருவரின் உணவு பழக்கம் ஒருவர் மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அர்ஜஸ்ட் அதிகமாக வருதோ அந்த உணவை எல்லாம் தவிர்த்துருங்க. புரிஞ்சுங்களா? அப்புறம் எவ்வளவு வேலை சாப்பிடணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் யோகியாக இருக்கிறவங்க வந்து ஒரு வேளை அல்லது 2 வேளை சாப்பிட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் 1 வேளை பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இயற்கை உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். 3 வேளை சாப்பிட்றவங்க வந்து ரோகி. ஆச்சுங்களா? நம்முடைய ஜீரண பாகத்துக்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம். ஆச்சுங்களா? யோசிக்கிறதுக்கும் மனசு வராது, அது எப்படி நேரம் தூங்கலான் இருக்கும், சோம்பேறித்தனம். ஏன்னா மலைப்பாம்பு தெரியுங்களா, மலைப்பாம்பு அதோட வயிற்றுக்குள்ள இறைய போட்டுக்குச்சுன்னா அதை நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா கூட அது அசையாது. ஏன்னா ஜீரண உறுப்புகள் ஒட்டுமொத்த உடலையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும், மன ஆற்றல், காந்த ஆற்றல், உயிராற்றல் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். அந்த அளவுக்கு ஜீரண உறுப்புகள் மூலமாக நம்ம வந்து சோம்பேறியாக மாறிடுவோம். ஆகவே எப்பவுமே உணவுங்கிறது கம்மியாக இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் வெப்பத்தை அதிகப்படுத்தும் அரிசஸ் அதிகமாக கொடுக்குற உணவுகளை எல்லாம் தவிர்த்துக்கலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து வெள்ளிங்கிரி சகோதரர், அண்ணா 28 டேஸ் வெயிட் கன் 28 டேஸ் செலிபஸில் இருக்கேன், வெயிட் கெயின் பண்ணணும், எப்படி பண்ணுறது, டிப்ஸ் கொடுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. வெயிட் வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். புரிஞ்சுங்கன்னா நீங்கள் இயல்பாக எப்போதும் போல் உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்து செலிபஸி மூலமாக பிரம்மசரீரத்தின் மூலமாக உயிரணுக்களை வீணாக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வீணாக்காததுனால ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் இயல்பாக வர ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா? அப்போ ஒரு மரத்தில் வந்து பழம் வச்சோன்னு வந்துருங்களா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆனால் இயல்பாக அதாவது அது பிரம்மசரீரத்தின் மூலமாக ஏறும் எடையானது குறையாது, அப்படியே ஸ்டேபிளாக இந்த உடலுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அவ்வளோ வரும். என்ன உதாரணம்னு கேட்டிங்கன்னா வந்து காடு தோட்டங்கள் எல்லாம் ஆடு மாடு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இழைச்சி போயிடும். அதே அந்த மாதிரி ஈடுபடாத சமயத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கும். எப்போ இனப்பெருக்க செயல்பாடுகள் அதிகமாக இறங்குதோ ஐயா எப்போ களத்தில் இறங்குறாரோ அப்போ இழைச்சி போயிடுவார், அதனால அதுக்கு முன்னாடியே வித்துருவாங்க. புரிஞ்சுங்களா? இது ஒன்று. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயடிக்கப்பட்ட மாடுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாடுகள்லாம் சொல்லுவாங்க, வண்டி தள்ளுவண்டி இழுக்கிற மாடுகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய பாரத்தை தாங்கி இழுத்துட்டு போகும். ஆச்சுங்களா? இதே இந்த காலைக்கு சேர்த்தும் மாடுகள்னு சொல்லியிருப்பாங்க, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக ஊரில் இருக்கிற எல்லா மாட்டையும் சென்னை பண்ணுற வேலை தான் அதுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் கூட வண்டி இழுத்துட்டு போக முடியாது, கெசு வாங்கிடும், அதுக்கு ஊறப்பட்ட தீனி ஓடணும். அந்த நிலமையில தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இருந்து பலவீனமாக மாறிட்டு இருக்கிறோம்.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ரொம்ப சந்தோஷம் நீண்ட நேரம் இன்னைக்கு பேசியாச்சுங்க. மேலும் கேள்வி பதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் ஒரு சிறப்பான வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.